நமக்காய் இந்த உலகத்திலே பாடுகளையும் துன்பங்களையும் துக்கங்களையும் சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலங்களிலே கர்த்தர் நமக்காய் சிந்தின இரத்தத்தையும் சிலுவையையும் அவர் பாடுகளையும் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். இந்த உலகத்திலே நாம் அனைவருக்காகவும் ஒரே தரம் கிருபாதார பலியாய் இந்த உலகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தவர் தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 53 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்க்கிற பொழுது, மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று அந்த வசனங்கள் வருகிறது. ஆனால் நாம் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்ட தேவனை நம்முடைய பாடுகள் என்று நாம் நினைக்கவில்லை. அவர் தேவனாலே துன்பப்படுத்தப்படுகிறார், தேவனாலே பாதிக்கப்படுகிறார் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். அவரை பற்றி அந்த பாடுகளை நாம் எண்ணாமல் போனோம். தொடர்ந்து 5 வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது, நம்முடைய அக்கிரமங்களுக்காய் அவர் காயப்பட்டு நம்முடைய மீறுதல்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு வர வேண்டிய அந்த சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினையை அவர் அடைந்து தீர்ந்தார் என்று. ஆகவே நாம் வழி தப்பி ஆடுகளைப் போல அவனவன் தன் வழிகளிலே போனோம். ஆனாலும் கர்த்தர் நம் மீது வைத்த அன்பினாலே, நம் மீது வைத்த அந்த ஆழமான அந்த அன்பினாலே நம்மை மீட்டு கொண்டார் என்று வசனம் சொல்கிறது. ஆகவே நாம் அவருடைய பாடுகளை நினைக்கிற இந்த நாட்களிலே, எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்ட அந்த தேவனுடைய கரத்திலே நம்மை முழுமையாய் தருகிற பொழுது, நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிற பொழுது, எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்து, நம்மை ரட்சித்து, நம்மை மீட்டு, நம்மை குணமாக்கி, நம்மை சுகப்படுத்தி, அவர் கிருபையின் வரங்களாலே நிரப்பி நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆகவேதான் ஒரு பாடலை நான் எழுதினேன், மெய்யாகவே என் மீறுதலுக்காய் அவர் அடிக்கப்பட்டீர், நீர் நொறுக்கப்பட்டீர், என் மீது விழ வேண்டிய ஆக்கினையே நீர் அடைந்து தீர்ந்தீர் ஆண்டவரே. நான் வழி தப்பி திரிந்த ஆடுகளைப் போல நான் அவனவன் தன் வழிகளிலே போனோம். ஆனாலும் என் மீட்பர் எங்களை நினைத்து எங்கள் மீது வைத்த அந்த அன்பினாலே தன்னையே தந்து இந்த உலகத்தில் சிலுவையை சுமந்து எங்களுக்காய் நீர் பாடுபட்டு எங்களுக்காய் நீர் எல்லா துக்கங்களையும் சுமந்து தீர்த்து எங்களுக்காய் நல்ல ஈவுகளை தந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி 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 என்று சொல்லி அந்த பாடலை நான் ஏற்றியிருக்கிறேன். அந்த பாடலை நான் உங்களுக்காக இப்பொழுது பாடப்போகிறேன். ஹாலலூயா. மெய்யாகவே என் மீறுதலுக்காய் அடிக்கப்பட்டீர், தீ நொறுக்கப்பட்டீர். மெய்யாகவே என் மீறுதலுக்காய் அடிக்கப்பட்டீர், தீ நொறுக்கப்பட்டீர். என் மீது விழ வேண்டிய ஆக்கினை மீது விழுந்ததே என் தேவனே, மெய்யாகவே என் மீறுதலுக்காய் அடிக்கப்பட்டீர், நீ நொறுக்கப்பட்டீர். ஏற்றார் துக்கங்களை சிலுவையிலே சுமந்தார்,
நீராகவே என் மீறுதலுக்காய் அடிக்கப்பட்டி நீ நொறுக்கப்பட்டி மெய்யாகவே என் மீறுதலுக்காய் அடிக்கப்பட்டி நீ நொறுக்கப்பட்டி என் மீது விழ வேண்டிய ஆக்கினை உன் மீது விழுந்ததே என் தேவனே என் மீது விழ வேண்டிய ஆக்கினை உன் மீது விழுந்ததே என் தேவனே பட்டி நீ நொறுக்கப்பட்டி மெய்யாகவே என் மீறுதலுக்காய் அடிக்கப்பட்டி நீ நொறுக்கப்பட்டி என் மீது விழ வேண்டிய ஆக்கினை உன் மீது விழுந்ததே என் தேவனே என் மீது விழ வேண்டிய ஆக்கினை என் மீறுதலுக்காய் அடிக்கப்பட்டீர் நீ நொறுக்கப்பட்டீர் மெய்யாகவே என் மீறுதலுக்காய் அடிக்கப்பட்டீர் நீ நொறுக்கப்பட்டீர் என் மீது விழ வேண்டிய ஆக்கினை உன் மீது விழுந்ததே என் தேவனே வேண்டிய ஆக்கினை உன் மீது விழுந்ததே என் தேவனே. ரோமர் 5:8 இவ்விதமாய் சொல்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காய் மறித்ததினாலே தேவன் நம் மீது வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அதாங்க, ஒருத்தர் பாவம் செய்து நாம் பாவிகளாய் இருக்கிற பொழுதே நமக்காய் மறித்து நம்முடைய பாவங்களை கழுவுகிற வல்லமை உடைய ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அதுதான் அந்த வசனம் தெல்லம் தெளிவுமாய் சொல்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே அவருடைய அன்பை விளங்க பண்ணினார். அந்த அன்பு மாபெரும் அன்பு, அது அளவிட முடியாத வல்லமை நிறைந்த அன்பு, அவருடைய அன்பு மாறிடாத அந்த அன்பு. அந்த அன்புக்கு அகலம் நீளம் ஆழம் உயரம் ஒன்றுமே நாம் கணக்கிடவே முடியாது, அவ்வளவு உன்னதமான அந்த அன்பு. அந்த அன்பிற்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு காரியத்தை எனக்கு யாராவது செய்வாங்கன்னு சொன்னால் தான் நான் உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறேன், தேங்க்ஸ் பண்ணுறேன், அவங்கக்கிட்ட நாம் என்ன பண்ணுறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். ஏதாவது ஒரு கிஃப்டை நம்மளுக்கு தரும்பொழுதோ இல்லை மக்கள் நம்மை நேசிக்கும் பொழுது மாத்திரமே நாம் அவர்களை நேசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் ஒருவரே, நாம் துரோகிகளாய் நாம் பாவிகளாய் நாம் பயங்கரவாதிகளாய் இருந்தபொழுது கூட கர்த்தர் நம்மை மன்னித்து இந்நாள் வரையிலே அவர் நம்முடைய பாவங்களை அவருடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்த அவர் வல்லமுடைய தேவனாயிருக்கிறார். கர்த்தர் தந்த அந்த மாறாத அன்பை நினைத்து நாம் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை போல நீ பிறனையும் நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். இந்த உலகத்திலே இல்லாத ஒரு காரியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அன்பு ஒன்று மாத்திரமே இல்லை. இந்த உலகத்திலே கைவிடப்பட்ட நிலையிலே அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க.
இந்த உலகத்திலே வியாதியில மருத்துவமனையிலே அவர்களை போய் பார்க்க கூட முடியாத நிலையிலே எத்தனையோ பேர் தவித்து கொண்டிருக்கிறாங்க. மதர் தெரேசா அவருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, அவங்க தனக்காக வாழவே இல்லை. இந்த உலகத்தில் பயங்கரமான வியாதிப்பட்டவர்களை கரங்களிலே ஏந்தி, குஷ்டரோகிகளை கரங்களை துடைத்து, காயப்பட்டவர்களை, முதிர் வயதுள்ளவர்களை எல்லாம் அவர் காப்பாற்றி, தன்னுடைய உள்ளத்திலே அந்த அன்பு, தேவனுடைய அன்பு, அந்த அன்பினாலே அப்படிப்பட்ட காரியங்களை செய்த ஒரே ஒரு அன்னை அந்த தெரேசா. அதே போல தான் தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். ஆகவே அந்த மாரிடா என் மானேசரே என்ற ஒரு பாடல், அழகான ஒரு பாடல், மாறாதது உம் அன்பு என்னாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே உம் மா அன்பிதே என்ற ஒரு பாடல், அதை நான் உங்களுக்காய் இப்பொழுது பாடப்போகிறேன். ஹல்லேலூயா. இணை ஏதும் வேறில்லையே.
ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது சிலுவை பற்றிய ஒரு காரியம் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசம் கிட்டுப்போகிறவர்களுக்கு அது பைத்தியமாயிருக்கிறது, ஆனால் இரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது என்று அந்த வசனம் சொல்லுது. சிலுவை பற்றி நாம் பேசுகிற அந்த உன்னதமான வார்த்தைகள் நமக்கு தேவ பலனாயிருக்கிறதாம். ஆம், கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற ஒரு மாபெரும் சின்னம் என்னவென்றால், ஒரு பரிசுத்தமான உன்னதமான சின்னம் என்னவென்றால், அது சிலுவை ஒன்று மாத்திரமே. சிலுவை மாத்திரமே நமக்கு நிழலாய் துக்கங்களை சுமந்து தீர்த்த ஒரு சின்னமாய் இருக்கிறது. அது நம் தேவாதி தேவன் சுமந்த சிலுவை ஒன்று மாத்திரமே. அது வெற்றியின் சின்னமாய் இருக்கிறது. ஆகவேதான் ஒரு பாடலை நான் ஏற்றியிருக்கிறேன். சிலுவை என்னை மீட்கும், சிலுவை என் வாழ்வை மாற்றும், சிலுவை என் பாவத்தை கழுவுகிற வல்லமை உண்டு, சிலுவை என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கும் என்று சொல்கிற ஒரு பாடல். ரோமர் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் விதமாய் சொல்கிறது, நாம் பாவத்திற்கு ஊழியம் செய்யாமல் நம்முடைய பழைய சரீரத்தை சிலுவையிலே கர்த்தரோடு கூட அறைந்தால் அறையப்பட்டு நாம் புதிய மனிதர்களாய் மாறுங்கிற பொழுது நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் மீட்பும் உண்டு என்று அந்த வசனம் சொல்கிறது. ஆகவே சிலுவையை தியானிக்கிற இந்த காலங்களிலே சிலுவையின் மேன்மையை நாம் தெரிந்து கொள்வோம். சிலுவை ஒரு அடையாளமாய் மாத்திரமல்ல, கர்த்தர் சுமந்து தீர்த்த பொழுது அந்த சிலுவை ஒரு வெற்றியின் சின்னமாய் இருக்கிறது. அந்த சிலுவை காரிருள் வேளையில் நமக்கு வெளிச்சம் தருகிற ஒரு ஜீவனாய் இருக்கிறது. ஆகவேதான் கர்த்தர் சுமந்த சிலுவை குறித்த ஒரு பாடல், சிலுவை என்னை மீட்கும், சிலுவை என் வாழ்வை மாற்றும், சிலுவை என் பாவங்களை கழுவும், சிலுவை என்னை சுகமாக்கும். அந்த பாடலை நான் உங்களுக்காக இப்பொழுது பாடப்போகிறேன். அல்லேலூயா.
சிலுவை குறித்த ஒரு அழகான பாடலை நீங்கள் கேட்டீங்க. ஆம், எண்ணில்லாத வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்காய் தந்திருக்கிறார். அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் வெற்றி சிறந்த தேவன். ஆகவே இந்த காலங்களிலே கர்த்தர் பட்ட பாடுகளை நாம் நினைவு கூறுவோம். அவர் நமக்காய் அந்த பாடுகளை பட்ட தேவன். அவர் சுமந்த சிலுவையை நாம் நோக்கி பார்ப்போம். அந்த சிலுவையின் நிழலிலே நமக்கு ஆறுதலும் ஆசீர்வாதமும் கிருபையும் இரக்கமும் உண்டு. ஒரு கிருபாசனம் என்று நாம் அதை அழைக்கிறோம். கர்த்தர் நமக்காய் கிருபாதார பலியாய் இந்த உலகத்தில் நமக்காய் தன்னுடைய சொந்த ஜீவனை தந்த அந்த உன்னதமான தேவன், சொந்த இரத்தத்தை நமக்காய் ஊற்றின தேவன். அந்த சொந்த இரத்தம் தந்த அந்த உன்னதமான தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்போமா இந்த வேளையில்? கர்த்தர் வாக்கு மாறாதவர். எண்ணில்லாத வாக்கு தத்தங்களை வேதத்திலே தந்திருக்கிறார். ஆகவே இந்த காலங்களிலே அந்த வாக்கு தத்தங்களை நாம் பற்றி கொள்வோம். ஒரு அழகான பாடல் உண்டு, கோரமா பாவியாம் என்னை அந்த கொல்கதா வரைக்கும் கொண்டு சென்ற அந்த உன்னதமான தேவன், திருக்கரம் நீட்டி என்னை அழைத்த அந்த உன்னதமான சிநேகத்தை நான் நினைக்கிறேன், ஆயிரம் நாவுகள் எனக்கு போதாது கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கிற பொழுது என்று சொல்லி ஒரு அருமையான பாடல். அவருடைய சிநேக வாக்குகள் என்றும் மாறிடாது. அந்த பாடலை நான் உங்களுக்காக இப்பொழுது பாடப்போகிறேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய இரத்தத்தை நினைவு கூறுவோம், கர்த்தர் பட்ட பாடுகளை நினைவு கூறுவோம். நமக்காய் அவர் காயப்பட்டு நம் மீறுதல்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டிய ஆக்கினையை அவர் அடைந்து தீர்ந்தார். அவர் தழும்புகள் நம்மை சுகமாக்க வல்லமுடையதாக இருக்கிறது. இதை நாம் விசுவாசிப்போமா? கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இந்த வேளையில் முழுவதுமாய் கர்த்தருக்கு நேராக நீங்கள் தந்து பாருங்கள். எல்லா கால சூழ்நிலையிலும் உங்களை கர்த்தர் மீட்டெடுத்து உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை அவருடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி உங்களை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள அவர் வல்லமிடுவராக இருக்கிறார். இந்த வேளையில் உங்களுக்கு எப்படிப்பட்ட எண்ணங்களாக இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு வாழ்க்கை வெறுத்து போய் விரக்தியிலே இருக்கிறாங்க. தற்கொலை எண்ணங்கள் இருக்கிறது, வியாதிகள், பாடுகள், துக்கங்கள், வீட்டிலே இழப்புகள். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கலங்காதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே. உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் செய்வேன். என் நீதியின் வல்லகரத்தினாலே உன்னை நான் தாங்குவேன் என்று சொன்ன அந்த வாக்கு மாறாத தேவனுடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. வாக்கு மாறாது, கர்த்தருடைய வார்த்தைகள் மாறாது. அதை குறித்த ஒரு பாடலை நான் உங்களுக்காய் பாடுகிறேன். அருமையான பாடல், ஹல்லேலூயா. உந்தன் சிநேக வாக்குகள் என்றும் மாறிடாததால் என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில் என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில் உந்தன் சிநேக வாக்குகள் என்றும் மாறிடாததால் என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில் என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில்
கடலின் ஆழின் ஆழத்திலே கழுவினீரே எந்தன் பாவக்கரைகள் கடலின் ஆழின் ஆழத்திலே உந்தன் சிநேக வாக்குகள் எங்களுக்காய் எல்லாவற்றையும் தந்து வெற்றி சிறந்த உன்னதமான தேவனாய் இருக்கிறேன். கர்த்தாவே, அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பேர்பெறாய் நீ தொட்டு ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எந்த நிலையிலே இந்த பாடல்களையும் இந்த வசனங்களையும் அவர்கள் கேட்டார்களோ அப்பா, அவர் உள்ளங்களிலே நீர் கிரியை செய்ய முடியா நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் நீர் அவர்களுக்காக ஊற்றியிருக்கிறீர், எங்களுக்காக ஊற்றியிருக்கிறீர் அப்பா. அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. இந்த காலங்களிலே உங்களுடைய பாடுகளை மாத்திரம் நாங்கள் நினைவு கூர்ந்து விட்டு மற்ற காரியங்களிலே நாங்கள் எங்கள் எண்ணங்களையும் நேரங்களையும் செலவிட்டுக் கொண்டிருக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த வேளையில் எங்கள் முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். யார் யாரெல்லாம் வியாதியோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த விசுவாசத்தின்படி அந்த வியாதியை நீ சுகப்படுத்தியாக. யார் யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனையிலே இப்பொழுது இருக்கிறார்களோ அதிலிருந்து ஒரு விடுதலை நீ தரும்படியான ஜெபிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுகிற பொழுது பிசாசு நடுநடுங்கும். அதற்காக ஆண்டவரே, இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அந்த எங்களுக்கு எதிராக இருக்கிற ஆயுதங்களை நாங்கள் முறியடித்து ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படி சிலுவையை நாங்கள் நினைக்கிறோம். நீ பட்ட பாடுகளை நினைக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். சமாதானத்தை தந்திருக்கிறீர், சந்தோஷத்தை தந்திருக்கிறீர், கிருபையை தந்திருக்கிறீர், இரக்கத்தை தந்திருக்கிறீர், ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறீர். அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். உமைக்கே நாங்கள் துதிகளையும் மகிமையும் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாய் இந்த ஜபத்தை நாங்கள் எழுதுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.